நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பென் டூல் வச்சு போ பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரை ரொம்ப வேகமாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்யூஸ்ட் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இமேஜினரி போர்ட்ரேட் அப்படின்ற ஒரு பிளகின் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஒரு பிளகின் வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இந்த போர்ட்ரேட் சேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி நீங்கள் 7.0 இதை யூஸ் பண்ணலாம், CS3 எல்லா ஃபோட்டோஷாப்பையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து லோக்கல் டிஸ்க் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 ஓப்பன் பண்ணி அடோப் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? இந்த அடோப் உள்ளே வந்து, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியலைன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு வீடியோவை இந்த இடத்துல பாருங்கள். லோக்கல் டிஸ்க், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அடோப், அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் CS3 எனக்கு தேவை. அது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளகின் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஒரு பேஸ்ட் பண்ணிட்டேன். 7.0 CS3 மட்டும் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது மட்டும் போதும். இல்லை 7.0 வேணும்னா நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிளக்இன் அப்படின்னு சொல்லியிருக்கும், அது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய CS3 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, காப்பி பண்ணி நீங்கள் அந்த பேஸ்ட் பண்ணால் போதும். அந்த பேஸ்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லோக்கல் டிஸ்கில் அந்த ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் போய் பாருங்கள், இந்த இடத்துல இமேஜ் ரமிக் அப்படின்றது இந்த போர்ட்ரேச்சர் நான் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து விரித்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு அந்த பிளக்இன். ஸோ இன்ஸ்டாலே பண்ணலை, சும்மாவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடுங்க, ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த பிளகின் நீங்கள் தாராளமாக காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிடுங்க, ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து ரீடச் ஆகுதுன்ட்டு. ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது. 7.0 பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? 7.0 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ இந்த பிளக்கினை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 7.0 அழகாக பார்த்தீங்கன்னா எடுக்கும், ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஸோ ஒரிஜினல் பிஃபோர் எடிட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் 7.0 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 7.0 சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பென் டூல் வச்சு பிக்சரை இப்போ கட் பண்ணுறதுக்காக சொல்கிற போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியாக ஓப்பன் ஆகலை, ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா? 7.0 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நான் சால்வ் பண்ணேன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இந்த மூணு பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இந்த மூணு பட்டனே அழுத்தி பிடிச்சிட்டு டபுள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ரீசெட் ஆகி ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிக்சரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே பாருங்கள் அந்த இடத்துல அந்த இமேஜினமிக் போர்ட்ரேட்டர் இது இருக்கும், உங்களுக்கு தேவைனா நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ பென் டூலில் நாம் எப்படி வேகமாக கட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ பென் டூல் எப்போதுமே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும், ஓகேங்களா? என்ன ஆப்ஷன்னா ரெண்டாவது இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் என்னென்னு பாருங்கள், ஷேப் லேயர், இது பார்த்திங்கன்னா பேத். நம்மளுக்கு இந்த பேத் இருக்கணும் நம்ம பென் டூலில் வந்து கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென் டூல் இருக்கணும், இது பார்த்திங்கன்னா ஃப்ரீஃபார்ம் பென் டூல், நம்மளுக்கு பென் டூல் செலக்டில் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து டிக்கில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியாக வச்சிங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணால் உங்களுக்கு அவுட்டர் செலெக்ஷன் ஆகும், ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் ஆகும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பிக்சரை வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு டூப்ளிகேட் காப்பி போட்டுக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள கொண்டு வந்து நான் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது 7.0 மட்டும்தான் வருது, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா CS3 வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஒரு டூப்ளிகேட் காப்பி பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். எப்போதுமே பிக்சர் கட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அதை PSD சேவ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ரொம்ப சேஃபாக நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குரூப் பிக்சர் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய குரூப்லாம் கட் பண்ணும்போது நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்திங்கன்னா இவ்வளோ இங்கேருந்து கட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருப்போம், டக்குன்னு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகும், அப்படிலாம் ஃபோட்டோஷாப் க்ளோஸ் ஆகும், இல்லை கரண்ட் போகும். நம்மளுக்கு என்ன ஆகுன்னா அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி கட் பண்ணி வந்தது ரொம்ப வேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கான டிப்ஸ் தான் இந்த இடத்துல பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென் டூல் வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா நார்மலாக உங்களுக்கு சொல்லி கட்டுறதுக்காக ட்ராக் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ண வந்துட்டேன்னு வச்சுங்களேன். ஃபினிஷிங் பண்ணலை,
ஆனால் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் மட்டும் அப்பப்போ பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா, என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன், ஆனால் ஃபினிஷிங் பண்ணலை, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணுறேன். அதாவது நான் இது வரைக்கும் வச்சுருந்தேன் க்ளோஸ் மட்டும் தான், சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பேத் இந்த இடத்துல போய் நான் டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த பேத் பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகேங்களா, இந்த தான் நம்ம வந்து இப்போ இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துறதில்ல, இது எப்படி பயன்படுத்தலாம், நம்ம எப்படி எளிமையாக கட் பண்ணலாம்னு பார்த்துடலாம். எப்போதுமே நீங்கள் பென் டூல் எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பிக்சரில் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னா அன்டூ கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இன்னொன்று ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அன்டூன்னா நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இது வெளியில் போயிடும், மறுபடியும் கண்ட்ரோல் இசெட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் உள்ளே வெட்டினா மறுபடியும் கண்ட்ரோல் இசெட் கொடுத்து இப்படி கரெக்டாக மார்க் பண்ணுவீங்க, அப்புறம் இந்த இடத்துல இப்படி போயிடும், மறுபடியும் கண்ட்ரோல் இசெட் கொடுப்பீங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல் இசெட் நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய கீபோர்டில் பேஸ் பார் பட்டன் மட்டும்தான் நான் கிளிக் பண்ண போகிறேன், வேறு பட்டன் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. ஆல்ட்டு பேஸ் பார் இந்த ரெண்டு பட்டன் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு பிக்சர் நீங்கள் கட் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறது இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டேன், அப்படியே பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிட்டு மட்டும் தான் வரப்போகிறேன், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி வளைச்சிட்டு கண்டிப்பாக ஆல்ட் பட்டன் வச்சு கிளிக் பண்ணணும்லாம் இல்லை. ஓகேங்களா, அது வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி வளைச்சிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து கரெக்டாக வருது. ஒருவேளை எனக்கு கரெக்டாக வரலான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளைச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆல்ட் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து மற்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ராக் பண்ண தேவையில்லை. இப்போ கட் பண்ணலாம், இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நான் வளைச்சிக்கிறேன். ஓகேங்களா, பேஸ் பார் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக முதல்ல கட் பண்ணும்போது எப்போதுமே ரொம்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னொன்று இப்போது நான் வந்து பாருங்கள் ஃபுல் ஜூமில் வச்சுருக்கேன், இந்த இடத்துலருந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் என்னோடய ஸ்க்ரீன் வந்து இது. ஓகேங்களா, என்னோடய ஃபுல் ஸ்க்ரீன் இது. இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த காதில் நான் நம்ம எவ்வளோ ஜூம் வச்சுருக்கோமோ, ஒரு வேளை இவ்வளோ ஜூம் வச்சுருந்தேன்னா நான் என்னோடய கட்டிங் எங்கன்னு இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் நான் வந்து கட் பண்ணணும், இந்த இந்த பக்கத்தில் வரைக்கும். இப்போ எப்படி பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே வளைச்சி கிளிக் பண்ணி வளைக்கிறேன், அப்படியே வளைக்கிறேன், வளைச்சிக்கிட்டே வரேன், அவ்வளோதான். இது வந்து ஃபினிஷிங். அடுத்து நம்ம பேஸ் பார் கிளிக் பண்ணி தூக்கிக்கிடணும். நல்லா கவனமாக பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன், ஆனால் நாம் வந்து அன்டூ யூஸ் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் இசெட் வந்து நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா, நாம் வந்து கரெக்டாக கட்டிங் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதுக்கு இதை வந்து பயன்படுத்துறது இருந்தால் நீங்கள் வந்து அன்டூ யூஸ் பண்ணாமல் அப்படி ஒரு கிளிக்கில் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, சில பேர் இந்த மாதிரி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி தூக்கி தூக்கி இந்த மாதிரி பண்ணுவீங்க, அப்படி பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் நான் வந்து சுலபமாக பண்ணுறது இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். இன்னொன்று நம்ம இப்படி ட்ராக் பண்ணி இப்படி கீழே இழுக்கையும் பாருங்கள் இந்த மாதிரி லைன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும், ஷார்ட்டாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஷார்ட்டாக கிளிக் பண்ணேன், ட்ராக் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுட்டேன், அதே போல் தான் இந்த இடத்துல கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டே ஸ்டெப்பு, இங்கேருந்து இவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் இங்கே, அப்புறம் ஒரு ஸ்டெப் தூக்குறேன், இங்கே ஒரு கிளிக்கு, ஒரு வலை வளைச்சி இந்த இடத்துல ஒரு கிளிக்கு, ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணலாம். இந்த இடத்துல சரியாக வரல, ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டேன். இந்த இடத்துலருந்து இப்படி ஒரு கிளிக்கு, இப்போது இந்த இடத்துல நான் இப்படி வளைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள், அந்த உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இந்த இடத்துல வருதுன்னு. இந்த இடத்துல வளைக்க போகிற வளைக்க முடியலை, அப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி இதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி வளைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா, இப்போ இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரத்துக்கு இப்படியே கிளிக் பண்ணி ஒரு கிளிக், இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு போயிடக்கூடாது, நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறக்கூடாது. ஓகேங்களா, இப்போ இதிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னா இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டேன், முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கிளிக்கு, அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இந்த மாதிரி தான். ஒருவேளை உங்களுக்கு ஜூம் நீங்கள் இப்படி அவுட்டில் வச்சு கூட பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணால் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஜூம் நல்லா இன் பண்ணி நல்லா அதிகமாக ஜூம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கம்மியாக ட்ராவல் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அன்டூ போடாமல் நீங்கள் பட்டு இது பண்ணிக்கிட்டே வரலாம், இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் வந்து அப்பப்போ கொடுத்து சேவ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியாச்சு, ஏன்னா கண்ட்ரோல் எஸ் வந்து கொடுத்து சேவ் பண்ணணும். நீங்கள் ஜேபிஜியில் வச்சு கட் பண்ணாலும் பிஎஸ்டியில் வச்சு கட் பண்ணாலும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த பேத் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன், திரும்ப நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேத்தில் போய் ஒரு கிளிக் பண்ணி எனக்கு அந்த இடத்துல வந்துடுச்சு பாருங்கள். ஓகேங்களா, திரும்ப அந்த நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு அதோட அந்த எட்ஜில் போய் ஒரு கிளிக் இந்த இடத்துல பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த பேத் பார்த்திங்கன்னா வந்துடும், இந்த இடத்துல வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருக்கும், நம்ம இந்த எட்ஜில் போய் இப்போ பாருங்கள், நான் எட்ஜில் வந்து கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த நான் வந்து எங்கெல்லாம் ட்ராக் பண்ணி எந்த இடத்துலலாம் பாயிண்ட் வச்சனோ அதெல்லாம் எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ கட் பண்ணுறலாம் பிக்சரை, இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், சிம்பிளாக கட் பண்ணிடலாம்,
ரொம்ப ஸ்பீடாகவும் சிம்பிளாகவும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பொசிஷன் மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணணும், அப்போ நான் அப்படியே கிளிக் பண்ணி அன்ட்டு வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நான் சொல்லி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு அன்ட்டு வருது, ஓகேங்களா? ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், டக் டக்குன்னு நம்ம வந்து கட்டிங் முடிச்சிடலாம். ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம வந்து பிக்சரை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சட்டையோட மட்டும் முடிச்சுக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வளைக்கிறேன். அதே போல் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வளைச்சி தான் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டு கூட போகலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஜூம் வந்து அவுட் பண்ண இன் பண்ணக்கூடாதுனாலாம் இல்லை, நீங்கள் ஜூம் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஷார்ட்டாக கூட உங்களுக்கு எப்படி கட்டிங் இருக்கோ அதேமாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாங்கில் போட்டு கட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். லாங் கட்டிங் பார்த்திங்கன்னா ஷர்ட்னு ஷார்ட்டாக முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷிங் மட்டும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் வரும். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மேக் செலெக்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெதர் ரேடியஸ் கேட்கும். ஒரு 1.2 இல்லை ஒரு 2 வச்சுக்கலாம் அந்த மாதிரி, ஓகேங்களா? நான் 2 வச்சு கட் பண்ணுவேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படி ஃபுல்லாக வரைஞ்சிட்டு கூட கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பேத் இருக்கும், இந்த பேத்துன்னு இருக்கிறது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் விண்டோவில் போய் பேத்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கிடுங்க, ஓகேங்களா? இப்போ பேத்தை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர் பார்த்திங்களா, கரெக்டாக எனக்கு வந்துடுச்சு. டூப்ளிகேட் எப்படி எடுத்த பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு முறை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னொரு முறை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த பேத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஸ்பீடாக பார்த்திங்கன்னா அதே போல் நான் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக பண்ணி காட்டுறேன். பென் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போதுமே பொறுமையாக பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் இது மாதிரி கட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வர பிக்சர்ஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஸ்பீடான ஒரு கட்டிங் பார்த்திங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அன்டூ யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுங்க. கண்ட்ரோல் இசட் போடாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா ஒரே இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஃபுல்லாகவே ரீச் பண்ணிடலாம், ஓகேங்களா? பேஸ்பார் கொடுத்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்கள் ஸ்க்ரீனை வந்து பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணலாம், ஓகேங்களா? உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சில பேர் இந்த மாதிரி பேஸ்பார் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பையாக ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். கண்ட்ரோல் இசட் பார்த்திங்கன்னா கொடுக்காம நம்ம வந்து கட் பண்ணணும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இசட் பார்த்திங்கன்னா அடிக்கடி இதில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டால் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபெதர் கொடுத்து நீங்கள் கட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபெதர் கொடுக்காம கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா இமேஜி. இந்த தலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே ஃபெதர் ஒரு 2 கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கட் பண்ணது இந்த இடத்துல பேத் இருக்கும், ஓகேங்களா? அப்படியே சேவ் பண்ணால் கூட போதும். ஒரு குரூப் பிக்சர் மெயினாக நீங்கள் இந்த பிக்சரை நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குரூப் பிக்சர் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு பேத் இப்படி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கும்போதே கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் நம்ம கட் பண்ணும்போது இடையில கரண்ட் போகலாம், திடீர்னு கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணது பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணுற மெத்தட் பிடிச்சிருந்தா கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த மாதிரி இப்படி ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி பேஸ்பார் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறது பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மெத்தட்லையும் கட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி கூட நிறைய பேர் கட் பண்ணுவாங்க. இப்படிமாரி குட்டி குட்டி கிளிக் பண்ணுவாங்க. சில பேர் இப்படி லாங் ஷார்ட் போடுவாங்க. பேஸ்பார் மட்டும் டக் டக்குன்னு இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேஸ்பார் கொடுத்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த ஸ்டெப் பண்ணலாம். நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ இந்த இடத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுறேன். அடுத்து பேஸ்பார் வச்சு கிளிக் பண்ணுவேன். இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு மார்க்கிங், அடுத்து ஒரு பேஸ்பார் இங்கே வரைக்கும் மார்க்கிங், அப்புறம் ஒரு பேஸ்பார் அங்கே மார்க்கிங். இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இந்த மாதிரி என்னோடய ஸ்க்ரீனை பார்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணுவேன், ஓகேங்களா? இந்த மாதிரி என்னோடய ஸ்க்ரீனை பார்த்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,